ஹலோ கைஸ், வெல்கம் டு எம்ஆர் பெட்ஸ் இன்ஃபோ. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, என்னோடய எல்லா ஃபிஷஸையும் ஆங்கர் வார்ம் வந்து அஃபெக்ட் பண்ணிடுச்சு. அது என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆங்கர் வார்ம்னா அதோடய பிக்சர் இப்படி தான் இருக்கும். இது வந்து மேக்ஸிமம் 1.5 சென்டிமீட்டர், அதாவது 1.5 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும். இது எதுக்கு ஆங்கர் வார்ம்னு பேர் வந்துச்சுன்னா, பார்க்க ஆங்கர் நங்கூர மாதிரி இருக்கும். இது ரொம்ப சிவியராக அட்டாக் ஆகும். ஃபிஷ்ஷில் அட்டாக் ஆச்சுன்னா அந்த இடம் ஸ்பாட் வந்து ரெட் ஸ்பாட் வந்துடும். அப்புறம் ஃபிஷ் வந்து டெத் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. இதில் நான் எப்படி அஃபெக்ட் ஆனேன், அதை நான் எப்படி ரெக்கவர் பண்ணேன், பாதி ஃபிஷ்ஷை காப்பாற்றினேன் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, இப்போ நான் என்னோடய ஃபீட்பேக் சொல்லி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் வந்து நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எதனால் என்னோடய ஃபிஷ்ஷஸ் வந்து ஆங்கர் வார்ம்ஸால் அட்டாக் ஆச்சு, அதை நான் எப்படி ரெக்கவர் பண்ணேன், எல்லாத்தையும் கிளியராக சொல்கிறேன். இதில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோடய கப்பீஸ் வந்து ஃபஸ்ட்டு அட்டாக் ஆனதை தெரியும் ஆங்கர் வார்ம்னால். நான் இப்போ அதை எடுக்க ட்ரை பண்ணேன், எடுக்க முடியல. ஃபஸ்ட்டு தடவை ஒரு 3 தடவைக்கு மேலே ட்ரை பண்ணி தான் எடுத்தேன். அதே மாதிரி இந்த ஆங்கர் வார்ம் வந்து ரொம்ப ரொம்ப ரேரான டிசீஸு, எப்போயாச்சும் தான் வரும். அது வரத்துக்கு காரணமும் நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக ஏதாவது ஆட் பண்ணுறப்ப, அதாவது பிளான்ஸு எக்ஸ்டர்னலாக ஏதாவது ஒரு திங்ஸு புதுசாக அதை வந்து ஒழுங்காக வாஷ் பண்ணாமல், அதை ஒழுங்காக க்ளீன் பண்ணாமல் வெளியேருந்து வாங்கிட்டு வந்து உள்ளே ஆட் பண்ணுறதுனால தான் இந்த ஆங்கர் வார்ம்ஸ் மெயினாக வரும். அது வேறு ஃபிஷ்ஷஸ் பாண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வர ஃபிஷ்ஷஸ் எதாவது வேணால் இருக்கலாம். அது நீங்கள் எது ஆட் பண்ணுறதா இருந்தாலும் சால்ட் வாட்டர்லேருந்து ஒரு 1 டே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். ஃபிஷ் டேங்க்கில் பெட்டராக இருக்கும். இதில் பார்த்துருப்பீங்க நான் எப்படி எடுத்துருப்பேன்றது, என்கிட்ட இடுக்கி இருந்துச்சு, அந்த சின்னதாக இருக்கும், அதை வச்சு தான் எடுத்துட்டேன். இது வந்து என்னோடய இன்னொரு ஃபிஷ்ஷு, அது வந்து எடுத்ததுக்கப்புறம் நான் எடுத்திருக்கேன் இந்த வீடியோ. அதோடய சைடு கில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெட்டிஷாக தெரியும், பார்த்தாலே தெரியும். ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுச்சு எல்லா ஃபிஷ்ஷஸும். என்னோடய டெக்ஸிடோ, என்னோடய 2 ஃபிஷ்ஷஸ் டெத்தே ஆகிடுச்சு. சில்லி மொசாக் டெத்தே ஆகிடுச்சு. மேலே ஃபீமேலை காப்பாற்றிட்டேன். இது வந்து இன்னொரு ஃப்ரை வந்து அட்டாக் ஆகிருந்துச்சு. இதில் இருக்கிறதும் எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இடுக்கியில் உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரில. நான் இப்போ தண்ணியில் வச்சு காட்டுறேன், பாருங்கள் தெரியும், கிளியராக தெரியும். ஒயிட் கலரில் நூல் மாதிரி இருக்கும். ஸோ வாங்க, இதை நான் எப்படி ரெக்கவர் பண்ணுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோடய ஃப்ரிட்ஜ் டேங்க் செட்டப்பில் இருந்த எல்லா ஃபாக்ஸ்டைல் பிளான்ட்டையும் எடுத்துட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் அதனால தான் வந்திருக்கோன்னு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் வந்து ஒரு 3 நாள் முன்னாடி வந்து ஃபாக்ஸ்டைல் கம்மியாக இருக்கேன்னு வாங்கிட்டு வரலான்னு ஒரு கடையில் போய் வாங்கிட்டு வந்தேன். அது வந்து நான் வேறு கடையில் வாங்கினேன், ரெகுலராக வாங்குகிற கடையில் வாங்கலை. வாங்கி நான் வந்து என்ன பண்ணேன், சும்மா தண்ணியில் அலசி அப்படியே போட்டேன். தண்ணியில் சும்மா கழுவி அப்படியே ஃப்ரிட்ஜில் போட்டேன், ஃப்ரிட்ஜ் டேங்க்கில். அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து தான் பார்த்தேன், ஃபிஷ்லாம் ஒரு மாதிரி, அதோடய மூமெண்ட்லாம் சரியில்லை. அப்படியே மேலே வர்றது சட்டுன்னு அப்படியே ஒரு மாதிரி வேகமாக சடனாக போய் இடிச்சிக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த வலி தெரிஞ்சு எனக்கு, அந்த ஃபிஷ்ஷஸ் அந்த ஆங்கர் வார்ம் பிடிச்சிருக்கனால தான் அந்த மாதிரி சடனாக இப்படி இப்படி மூமெண்ட் வந்து வேகமாக இருக்கும். அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன். சரி பிடிச்சி பார்க்கலான்னு பிடிச்சி பார்த்தேன். அப்போ தான் தெரிஞ்சது என்னோடய ஃபிஷ்ஷஸ் எல்லாத்துலேயும் ஆங்கர் வார்ம் அஃபெக்ட் ஆகிருந்துச்சு. நான் பார்ட்டிஷன் வைஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தனால 2 இடத்துல மட்டும்தான் அஃபெக்ட் ஆகிருந்துச்சு. அந்த 2 இடத்துலையும் நான் புதுசாக வாங்கின அந்த பிளான்ட் போட்டிருந்தேன், ஃபாக்ஸ்டைல் பிளான்ட்டு. அதிலே கண்டுபிடிச்சிட்டேன், சரி ஆங்கர் வார்ம்ஸ் தான், ஃபாக்ஸ்டைல் பிளான்ட்னால தான் வந்திருக்கும் அப்படின்னு. நான் வந்து என்ன பண்ணேன்னா, சால்ட் வச்சு தான் அதை இது பண்ணேன். சால்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. 1 லிட்டர் வாட்டரில் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க 1 லிட்டர் வாட்டரில். அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி க்ளவுடியாக இருக்கும். அதில் வந்து உங்கள் ஃபிஷ்ஷஸ் எடுத்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 மினிட் வச்சுருங்க போதும். 1 மினிட் வச்சுருந்து எடுத்துட்டிங்கன்னா அது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஃபிஷ்ஷஸ் வந்து ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணும். இதில் காமிச்சிருப்பேன் பாருங்கள், ஒரு மாதிரி மேலே சுற்றும் ஃபிஷ்ஷஸ் எல்லாமே. இதை நான் விட்டு ஒரு கரெக்டாக ஒரு 1 மினிட்க்கு அப்புறம் நான் காட்டுறேன் அந்த கிளிப் பாருங்கள். 1 மினிட்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்லா ஃபிஷ்ஷும் ஒரு மாதிரி, ஏதோ சர்வைவ் பண்ணவே கஷ்டப்படும் ரொம்ப, மேலே சுற்றிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கப்போ எடுத்து டக்குன்னு வேறு ஒரு இதில் போட்டுருங்க. இது வந்து இன்னொரு மெத்தட்லையும் ட்ரை பண்ணலாம், பொட்டாசியம் பெர்மாங்கனேட் பிபி சொல்யூஷன் வச்சும் பண்ணலாம். அது ஆனால் ரொம்ப ஹார்ம்ஃபுல், ஃப்ரைஸ்லாம் காப்பாற்ற முடியாது. என்னோடது எல்லாமே இப்போ தான் ஒரு 1 மந்த் ஃப்ரைஸு, அதனால தான் நான் வந்து சால்ட் யூஸ் பண்ணிட்டேன். 1 மினிட் கழித்து எடுத்து வேறு இன்னொரு டப்பில் போட்டுருங்க. நார்மல் வாட்டரில் போட்டுருங்க, அதில் வந்து நார்மல் வாட்டர் தான் இருக்கணும். இன்னொரு டப்பில் போட்டு நார்மல் வாட்டரில் போட்டுட்டு நீங்கள் அப்படியே டேங்க்கில் உங்கள் டேங்க்கில் விட்டுடலாம். இது வந்து நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் நைட் எடுத்த வீடியோ. இது எல்லா ஃபிஷஸும் பாருங்கள் எப்படி ஆக்டிவாக இருக்கும். மேக்ஸிமம் காப்பாற்றிட்டேன். டெத் ரேட் வந்து ஒரு 3 ஃபிஷஸ் தான் டெத் ஆச்சு. ஆல்மோஸ்ட் 20 ஃபிஷஸில் ஒரு 3 ஃபிஷஸ் தான் டெத் ஆச்சு. மேக்ஸிமம் எல்லாத்தையும் காப்பாற்றிட்டேன். எல்லா ஃபிஷஸும் எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டேன். சரி அந்த தண்ணி போட்டால் எல்லா இடத்துலையும் அது பரவிடும்,
அது நீங்கள் வந்து கழுவி உடனே ஃபுல்லாக வெயிலில் வச்சுருங்க. அந்த அந்த எந்த இதில் ஆங்கர் வாம் அட்டாக் ஆகிருந்துச்சோ ஃபிஷ்ஷஸ்க்கு அதை ஃபுல்லாக வெயிலில் வச்சுருங்க. ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வெயிலே ஃபுல்லாக காயிட்டும். என்னென்ன மெட்டீரியல் அதுக்குள்ளே, என்னென்ன ஹைடிங் பிளேஸ், என்னென்ன போட்டிருந்தீங்களோ எல்லாத்தையுமே ஃபுல்லாக கழுவி வெயிலில் வச்சுருங்க. ஸோ கைஸ், அவ்வளோதான் கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.